பிரச்சனை இருக்குது, கந்திருஷ்டி பிரச்சனை இருக்குது, ஆமாம் கந்திருஷ்டி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான மூலிகைகள் ரொம்ப சிம்பிளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் செண்பக முட்டு அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் காட்டுறேன், செண்பக முட்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த செண்பக முட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கேட்டு கூட வாங்கிக்கலாம், இல்லை நாட்டு மருந்து கடையில் சொல்லி வச்சு வாங்கலாம், மேக்ஸிமம் இருக்கும் செண்பக பூவோட முட்டு. அதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டையும் மணக்க வைக்கும், அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளும் ஓட ஓட விரட்ட வைக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது அதில், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதை வாங்கி அப்படியே உள்ளே போட்டுட்டு நம்ம கற்பூரம் போட்டு ஏற்றிட்டா போதுமான விஷயம்தான். அதில் வந்து குங்குலியம், வெள்ளை குங்குலியம் போட்டுக்கலாம், கற்பூரம் போட்டுக்கலாம், பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பவுடராகவே செஞ்சு வச்சுருக்கேன், அதை நான் போட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு அந்த செண்பக முட்டை வந்து எப்படி இதை எடுத்து நம்ம தூபம் போடலாம் அப்படிங்கிறத நான் லைவாகவே செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஈஸியாக இருக்குது, குட்டி குட்டி சில விஷயங்கள் நமக்கு நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. யார் யாருங்க அந்த செண்பகம் ஒரு பாதாம் கொட்டை மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் பாதாம் கொட்டை இல்லை, செண்பகம் இப்போ நான் கடையில் வாங்கினது தான் அது. செண்பக முட்டை, ஆமாம் செண்பக முட்டை உங்களுக்கு லைவாக காட்டுறேன். அழகாக பூ காய வச்சு வச்சுருப்பாங்க உங்களுக்கு டோட்டலாக லைஃபாக இருக்குது. இது நான் எங்கேயும் எடுத்துக்கிறேன், இந்த வெளியே பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா செண்பக முட்டு நான் எடுத்துக்கிறேன்ப்பா. செண்பக முட்டு வந்து இந்த இருக்குது, நான் என்ன பண்ணுறோம், செண்பக முட்டு வந்து காமிச்சிட்டோம். இது சும்மா வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமைன்னு மட்டும் கிடையாது, எந்த இதில் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு நாலஞ்சு கைப்பிடி போட்டுட்டேன். இது வந்து இப்போ நான் போட்டுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கையில் காமிக்கிறது வந்து குங்குலியம் எல்லாம் சேர்த்து பவுடராகவே வச்சுருந்ததுனால நான் அதை நான் மேலே அதை பவுட்ரு போட்டிருக்கேன். இது கற்பூரம், ரொம்ப சிம்பிளான ஒரு கற்பூரம் வச்சாலே போதும் உங்களுக்கு நான் அவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் இதை இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது பாத்திரம், செண்பக முட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. இது எப்பேற்பட்ட தீவினைகளையும் போக்கக்கூடிய ஒரு விஷயம் இது, எப்பேற்பட்ட. அப்போ செண்பக முட்டை உள்ளே போட்டோம், குங்குலியம் ப்ளஸ்ஸு நம்ம ஏரியத்துக்கான சாம்பிராணி சொன்ன இல்லையா, சாம்பிராணி குங்குலியம் இது எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு. ஸோ இப்போ இது மாதிரி நம்ம அழகாக வீட்டில் காமிச்சிட்டு வீட்டில் எல்லா இடத்துலையுமே நம்ம காமிச்சா போவோம். அதாக செண்பக முட்டை எரியணும். அப்போ பச்சை கருப்புறம்லாம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா எரியும். இப்போ வந்து உங்களுக்கு மைல்டாக எரியிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த செண்பக முட்டு எரியணும், அவ்வளோதான். இந்த மாதிரி செண்பக முட்டு எரியணும், இந்த எரிய விட்டாலே போதுமான விஷயந்தான். இந்த செண்பக முட்டு எரியும் பொழுது வீட்டில் எப்பேற்பட்ட கண்ணீர் பிரச்சனைகள் எல்லாம் தான் லைவாக உங்களுக்கு நான் செஞ்சே காமிச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிள், இதில் போட வேண்டியது பச்சை கருப்புறம், மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து செண்பக முட்டு, அதே மாதிரி நம்ம வந்து சாம்பிராணி என்னென்னலாம் போடணுமோ எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதை வீட்டில் நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காமிச்சிட்டு வந்தாலே போதும். வியாபார ஸ்தனங்கள் அதேமாதிரி தனம் இருக்கிற இடத்துல கேஷ் பாக்ஸ் எதை எடுத்தாலும் போதுமான விஷயந்தான். ஸோ இதில் வந்து பால் சாம்பிராணி சேர்க்கும்போது நல்லா புகை வரும். ஸோ இப்போ இந்த வீடியோ இப்போ போட்ட புகை வருன்றதுனால உங்களுக்கு நான் வெறும் இதை மட்டும்தான் காமிச்சிருக்கேன். மெயின் இன்க்ரீடியன்ட் செண்பக முட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது, இல்லைன்னா ஆன்லைனில் கேட்டுனாலே வாங்கிக்கலாம். அது எப்படி இருக்குங்கிறத உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ இந்த முட்டு எரிய ஆரம்பித்தாலே போதுமான விஷயம். இதை வந்து நம்ம வீட்டுக்கு மட்டுமா, நம்மளும் இப்படி வச்சுக்கலாம், நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம இப்படி உட்காந்துட்டு இந்த மாதிரி கை சுடாமல் பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நம்மளுடைய ஃப்ரண்ட்டில் மேலேருந்து கீழே, யாராவது வீட்டில் இருக்கிறவங்க வந்து மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, மேலேருந்து கீழே ஒரு மூணு வாட்டி வச்சுட்டு போனாலும் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய திருஷ்டிகளும் திஷ்டங்களும் ஓடிவிடும். எவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. இது வந்து திருஷ்டி போகிறதுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இது ரொம்ப சிம்பிள், செண்பக முட்டு வீட்டில் இருக்கும்போது வீட்டில் தன லாபம் தன வசியம் இருக்கும். அதனால் இது வந்து முக்கியம்.